ஹே ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தந்தூரி சிக்கன். அண்ட் ஓகே, இது என்ன பெட்டின்னு பாக்குறீங்களா? நாங்க வந்து கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி அப்போ வந்து ட்ரெண்ட்ஸ்ல ஷாப்பிங் பண்ணனால எங்களுக்கு இந்த கிரில், என்னது, எலக்ட்ரிக் பார்பிக்யூ கிரில் ஸ்டவ், இது வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிது தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ணனால. இதை நாங்கள் ஒரு 2 மந்த்ஸாக இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதில் தான் நம்ம வந்துட்டு தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளோட தந்தூரி சிக்கன் இந்த கிரில் இதில் எவ்வளோ அருமையாக வந்திருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து கழுவிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்கு மஞ்சள் பொடியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி, அடுத்தது சீரகப்பொடி, அடுத்தது வந்து மல்லிப்பொடி, கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். தயிர் ஊற்ற போகிறோம். கடைசியாக நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கலாம். நம்ம மேரினேஷனுக்கான மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சிக்கன் குள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தடவிடலாம். கம்ப்ளீட்டாக மேரினேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு மணி நேரம் வந்து கழித்து நம்ம வந்து நம்மளோட எலக்ட்ரிக் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக் கிரில் பண்ணுறதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட எலக்ட்ரிக் கிரில் பண்ண போகிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக நான் வந்துட்டு கீழே அந்த மாற்றதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு 4 லெவல் கொடுத்துருக்காங்க. நான் அதில் 1ல வச்சுருக்கேன், அதுக்கே நல்லா ஹீட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட தந்தூரி. வந்து லெவல் 1ல இருக்கு. இதை நான் வந்து நான் 5ல வச்சுக்கிறேன். ஸோ நம்ம தந்தூரி வெந்துட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு 4 ஸ்டிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த சின்ன சின்ன பீஸை வந்து அப்படியே உள்ள மாட்டி வைக்கலாம். ஸோ ஸ்மெல் நல்லா வருது. ஸோ அதனால திருப்பி போடலாம்.
இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்து வெளியில் வச்சு தான் பண்ணோம். பட் ஆனால் இது ஹை வால்டேஜ் அப்படிங்கிறனால அது தாங்கலை. அதனால வந்து ஃபுல்லாக நாங்கள் வீட்டில் வச்சே நாங்கள் பேலன்ஸ் இருக்கிறத பண்ணிட்டோம். ஜஸ்ட் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்பிக்யூக்காக சின்ன சின்ன பீஸாக வெட்டினது. இது நம்மளோட தந்தூரி. ஸோ எங்கள் வீட்டு தேங்காய் சாதம், நம்ம செஞ்ச தந்தூரி, வீட்டில் செஞ்ச மட்டன் கிரேவி, நம்ம பண்ண தந்தூரி, நல்லா வந்திருக்கு. நம்மளோட தந்தூரி வித் இந்த தேங்காய் சாதம் சூப்பராக இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் மீ வினோத் அண்ட் மை வைஃப். பை கைஸ்.